கடைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துங்கப்பா. ஹைட்ரன் கோட்டை நாட்டார், ஹைட்ரன் கோட்டை நாட்டார், ஹைட்ரன் கோட்டை நாட்டார். மல்லாட திங்க வந்திருக்கோம்ல, குடுங்க மரியாதை. இதா இங்க குடுங்க. அட என்னப்பா இது? நம்ம வெள்ளலூர் நாடு எவ்வளவு பெரிய நாடு, அதை விட்டுவிட்டு மயிலாங்கோட்டை நாட்டுக்கு முதல் முறையை கொடுக்குறாங்க. எனக்கு இருக்கு போயில, இது தெரியாத உனக்கு. வெள்ளக்கம்மா வரைக்கும் மண்ணையும் பொண்ணையும் கொடுத்தது அவங்க தான்டா. இன்னும் சொல்ல போனா நாமளே அவங்க வயிற்று பிள்ளைய தானடா. அத்தா வடிவு, அத்தா வல்லடியார் வீடு பூசாரிகள்லாம் வந்திருக்க. முத்தா, நாலு மாமாங்கமா 48 வருஷமா மயில்ராயங்கோட்டை நாட்டுல ஆணி மாசம் நடக்கிற வடமஞ்சிரட்டுக்கு நம்ம நாட்டாம் போனவங்க எல்லாம் உசுரோட வல்ல எல்லாம் போனமாதே வந்தாங்க. தாயி, இந்த வருஷம் உன் மயன் மாடு மேய்க்கிற மருது மாட்டை பிடிப்பான்னு அந்த வல்லடியாரே என் கடவுள் வந்து சொல்லிட்டாரு. தாயி, இதான் தாயி உன் மௌனை எங்களுக்கு தாரவாத்து கொடுக்கணும். அப்படி தாரவாத்து கொடுத்தேனா உன் சபதமும் நிறைவேறும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் தாயி, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இதுக்கு தாயா இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா மருது, என்னத்தா இங்க வாயா? சொல்லாத்தா. ஐயா மருது, 28 வருஷமா ஆத்தாயே அவுத்து விட்ட முடிய அள்ளி முடியாம இருக்கேன்னு கேப்பியே, அதுக்கு நேரம் வந்துருச்சியா? பக்க வண்டிக்காரனை கூட்டிட்டு வந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மண்டல வாழ விடாம என்ன அடிச்சு விரட்டேங்கடா ஆத்தா. அன்னைக்கு அவுத்து விட்டேன் அந்த முடிய, அந்த சபதை இப்ப நிறைவேற போகுதியா? உத்தரையர் வாக்கு சொன்னா மூத்தவங்க சொன்ன மாதிரி போய அன்னைக்கு பின்னாடி. ஐயா சின்னசாமி, ஒருவேளை என் மாமா செத்து போயிட்டான்னா? என்னம்மா சொல்ற? அப்படி ஒருவேளை என் வல்லடியான் வாக்கு பொய்யா போச்சுன்னா அந்த வல்லடியான ஒரு நாள் நாங்க கும்பிட மாட்டோம். அதுக்கு மாறாவும் மயனுக்கு உச்சந்தில செலவச்சு கும்பிடுவோம். தாயி, நான் சொன்ன மாதிரி என் வல்லடியான் வாக்கு பழிச்சிச்சுன்னா எனக்குள்ள அம்பலப்பட்டத்தை உன் மயனுக்கு கட்டி இந்த வெள்ளலூர் நாட்டுக்கே அம்பலமாக்குறேன். இது முக்காலு சத்தியம், கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாத தாயி, கவலைப்படாத. மயில்ராயங்கோட்டை நாடு தலக்கிராமம் கட்டணி பட்டி சண்டி வீரன் கோயில் மாடு வருது. அத வடத்துல இப்ப கட்ட போறோம். நாலு மாமாங்க 48 வருஷமா எங்க மண்ணுல பிறந்த மாட்டை எவனும் பிடிச்சதில்ல. இன்னும் சொல்ல போனா எங்க மண்ணுல பிறந்த இந்த மாட்டை பிடிக்கிறவனுக்கு அவன் எந்த குளத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அந்த குளத்துல இருந்து ஒரு பொண்ணையும் கொடுத்து எங்க நாட்டு அமலதாரர் சேதுபதி ஐயா வல்லவட்டு வீசுவா. அப்படி வீசுற அந்த வல்லவட்டு எங்க போய் விழுகுதோ அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சொத்து சீதனமா கொடுக்கப்படும். இது எங்க வாக்கு மாறாத சேதுபதி ஐயாவோட அறிவிப்பு. இந்த வல்லடியா இருக்கான், தைரியமா போ, உன்னை காப்பாத்துவான்.
கூட சேர்ந்தவனே. 28 வருடங்களுக்கு முன்னாடி வைக்க வண்டி காரனோட ஓடி போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மண்ணில வாழ விடாம அடிச்சு வரட்டீங்களே வடவன் பட்டி வடிவு, அவ பெத்த பிள்ளைதான் அந்த மருது, ஒண்ண கொடுங்க சொன்னபடி. என்ன கூட்டுறே என்னப்பா அம்பளம் அவர் பாட்டுக்கு அறிவிச்சிட்டாரு, ஓடுகாலி பிறந்தவங்களாம் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? டேய், ஓடுகாலிக்கு பிறந்தவனோ ஆடுகாலிக்கு பிறந்தவனோ இந்த மண்ணில் வந்து நம்ம மாட்டை பிடிச்சிட்டான்னா அவன் மாவீரன் தான்டா. கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அதான்டா நம்ம மண்ணுக்குள்ள மரியாதை. ஆமா, அம்பளார் வீட்லயும் தான் பொண்ணு வச்சிருக்காருல்ல, கொடுக்க வேண்டியதானே. நிறுத்துக, நாளைக்கு அவன் சுந்தரத்தை கூட்டிட்டு வந்து என் பொண்ணை கட்டிட்டு போயா. பஞ்சபாண்டவர் காலத்துல பாஞ்சாலி அடகு வச்சாப்ல வச்சுட்டா இருக்க அந்த மனுஷன். அடி சும்மா எடி, எரியறதுல எண்ணெய் ஊத்தாம அந்த மனுஷன் வேற வந்துட்டாரு. ஏப்போ கண் கலங்குறிய, சீமைய காக்குற சீமானே மனம் கலங்குனா நாங்க எங்க போறது? அப்ப ஒரு வார்த்தை ஒன்னே கேட்காம அவசரப்பட்டுட்டோம். அப்போ பணவரத்தை காட்டி அதோட நிழல் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போவ நான் தயாரா இருக்கும் போது நீங்க ஏன் அப்போ கலங்குறீங்க? ஐயா, இத்தனை ஆண்டு காலமா யாருமே செய்ய முடியாத சாதனையே நம்ம மருது செஞ்சிருக்காரு. அவரை கூட்டு வரும்போது அவங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணி நாங்க வாக்கு கொடுத்துட்டு வந்திருந்தோம். அந்த வாக்கை காப்பாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவருக்கு பரிவட்டை கட்டலாம்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? மருது, இந்த மண்ணுல நீ எப்பவும் நிரந்தரமா நல்லா இருக்கணும்ப்பா. அம்பலப்பட்டத்தை கட்டுங்க. சரிங்க ஐயா. ஆண்டாண்டு காலமா எங்க குளத்துக்குன்னு இருந்த அம்பலப்பட்டத்தை முழு மனசோடையும் அந்த ஏழை காத்த கருங்கல் சத்தியமாவும் இந்த மருதுக்கு நாங்க தாரவாத்து கொடுக்கறோம். இன்னையில இருந்து நம்ம மருதுதான் இந்த நாட்டுக்கு அம்பலம். இது அவர் ஆயுசு முழுக்க அனுபவிச்சுக்கலாம். இவருக்கு பிறகு இந்த வெள்ளலூர் நாட்டுல யாருக்காவது என் ஆத்தா ஏழை காத்தாலும் அந்த வல்லடியாரும் அருள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களுக்கே இந்த அம்பலப்பட்டம் சொந்தமாகும். இது அந்த வல்லடியான் வாக்கப்பா. எடப்பா அந்த பரிவட்டத்தை.